வணக்கம் நண்பர்களே, நான் தமிழ் வல்லுவன் குரு சேனல்லேருந்து உங்கள் குரு. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட ஓல்டு வீடியோஸ் யூடியூப் வீடியோ ஓல்டு வீடியோஸ்க்கு வியூஸ் வராமல் ஃப்ரீஸாகி நிற்கும். அப்படியே மீன்ஸ் அப்படியே இப்போ 300 வியூ போயிருக்கு, 300 வியூன்னு அப்படியே இருக்கும். பழைய வீடியோக்களுக்கு வியூஸ் வர்றது கஷ்டம். அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன தெரியும், எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கம்யூனிட்டி டேபிள் போடுவோம், இல்லை ஷேர் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா தம்ப்நெயில் டைட்டில் மாற்றுவோம். தம்ப்நெயில் டைட்டில் மாற்றினா அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குமா, எந்த அளவில் ரெஸ்பான்ஸ் இருக்கும். சின்ன ட்ரையலு, ஒரே ஒரு நாள் 48 மணி நேரம் கொடுத்ததில்ல, 46 மணி நேரத்தில் நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய வீடியோவுக்கு வியூ வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, வெறும் 300 வியூ மட்டும்தான் இருந்துச்சு. சரி, 300 வியூ சம்திங் இருக்கே, அதாவது 323 வியூ வேணுமோ இருந்துச்சு. சரி, இந்த வீடியோவோட வியூ இதோட கட் ஆகிடுச்சு அப்படின்னு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எப்பயும் நம்ம மக்கள் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணேன். நான் டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷனு, டேகு எதையும் மாற்றலை, தம்ப்நெயில் மட்டும் மாற்றினேன். தம்ப்நெயில் நல்ல ஸ்டார்டிங்கில் நான் வீடியோ போட்டப்போ அவ்வளோ தம்ப்நெயில் வந்து க்ரியேட்டிவாக அவ்வளோ அட்ராக்ஷனாகவும் போடலை, நார்மலாக அதுக்கு யூஸ்ஃபுல்லான தம்ப்நெயில் மட்டும்தான் போட்டேன். பட் ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நான் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, யாரோட வீடியோ போடுறோம், எதுக்கானது போடுறோம் அப்படின்றத அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு தம்ப்நெயில் சூப்பராக மாற்றினேன். அந்த பார்க்கவே நல்லா இருக்க மாதிரி ஒரு தம்ப்நெயில் மாற்றினேன். அந்த தம்ப்நெயில் மாற்றினது தான் ஒரே ஒரு சேஞ்சஸ் நான் கொடுத்தேன். உங்களுக்காகவே டைட்டில் டேகு தம்ப்நெயில் மாற்றினா தான் ஓடுமா அப்படின்னு இல்லை, தம்ப்நெயில் மட்டும்தான் மாற்றினேன். ஒரே நாளில் 48 மணி நேரம், ரெண்டு நாள் கிடையாது 48 மணி நேரத்துக்கு எவ்வளோ வியூஸ் வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு அதாவது ஸ்டார்டிங்கில் நான் அந்த வீடியோ போட்டப்போ எடுத்த வியூஸை விட இப்போ நான் எடுத்த வியூஸ் அதிகமாக இருந்துச்சு. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வீடியோ போட்டோன்னா தான் எல்லாத்துக்கும் நல்லா அந்த வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகும், ஒரு 100 பேர் 50 பேர்னு பார்ப்பாங்க. வீடியோ போட்டோம், நோட்டிஃபிகேஷன் போகும், ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புவோம் அப்படின்னு. ஆனால் இந்த வீடியோ நான் போட்டப்போ எனக்கு நார்மலாக ஒரு 60-70 வியூ தான் இருந்துச்சு. பட் இந்த வீடியோ நான் தம்ப்நெயில் மாற்றின அன்றைக்கி நைட்டு எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, ஒரு 55-60 வியூ போயிருந்துச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு 80 வியூ போச்சு. ஸோ எனக்கு 323 இருந்தது, அதுக்கப்புறம் 540 மாறிச்சு. 48 மணி நேரத்தில் நான் ஒரு 2 ஹவர் முன்னாடி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்தேன். 545 வியூ போகிற அளவுக்கு எனக்கு ஒரு, அதாவது 48 மணி நேரத்தில் 250 வியூ கிடைக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, தம்ப்நெயில் மட்டும் அப்டேட் பண்ணேன். கேட்சியான தம்ப்நெயில் ரொம்ப பிடிச்ச மாதிரி வச்சுருக்கேன். வாங்க அந்த தம்ப்நெயில் நான் மாற்றினதை எப்படி இருக்குது, என்ன டேட்டு, இந்த மணி நேரத்தில் இந்த மணி நேரம் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு ஒரு சின்ன ஸ்க்ரீன் ரெக்கார்டை எடுத்து வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டில் பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சும்மா இந்த தம்ப்நெயிலையும் டைட்டிலையும் பார்த்துட்டேன், வியூஸையும் காமிச்சிருக்கேன். அந்த தம்ப்நெயில் டைட்டில் இது வியூஸு 3.23 இருக்குது, ரொம்ப அவரேஜாக. 48 மணி நேரத்துக்கு ஒரு ஜீரோவில் இருக்குது பாருங்கள், 48 ஹவர்ஸுக்கு ஜீரோவில் இருக்குது, எனக்கு வியூஸே இல்லை. ஸோ நான் இதை ஒரு சாம்பிளுக்கு பிஃபோராக எடுத்துக்கிட்டேன், எந்த தேதியில் எடுத்துருக்கேன், டேட்டையும் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. 28 நாளைக்கு என்னோடய வியூஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 323 லைஃப் டைம் வச்சுருக்கேன், லைஃப் டைமுக்கு 323 வியூ தான். இது வரைக்கும் நான் அந்த வீடியோ போட்டதுலேருந்து மார்ச் 15 ஜூலை 16 வரைக்கும் அவ்வளோ தான் இருக்குது, 323 வியூ தான் இருக்குது. ஸோ 48 மணி நேரத்துக்கு சுத்தமாக எனக்கு மூவிங்கே இல்லை, ஃப்ரீஸ் ஆகிடுச்சு வீடியோ, அதாவது வியூஸ் சுத்தமாக வரல, அப்டேட்டில் இல்லை நடத்தும். ஓகே, டேட்டையும் பார்த்துங்க, 18/7 சரிங்களா, டேட்டையும் காமிச்சிட்டேன். ஆனால் டேட்டு காமிக்காமல் கூடான்னு இருக்கா, டேட்டையும் காமிச்சிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், நண்பர்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும், நாளைக்கு வந்து இது ஒரு மோட்டிவாக இருக்குன்றதுக்காக தான். அடுத்தது பாருங்கள், அதே வீடியோ திரும்ப நான் இன்றைக்கி எடுக்கிறேன், 545 வியூஸ் போயிருக்கு, டைட்டில் மாற்றவே இல்லை, தம்ப்நெயில் மட்டும் தான் மாற்றிருக்கேன் பாருங்கள். நான் மாற்றினதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன், 48 மணி நேரத்தில் 220 வியூஸ் போயிருக்கு பாருங்கள். அந்த தம்ப்நெயில் மாற்றிட்டு தான் இது ஒரு வீடியோவாக போடணும்னு ஒரு ஐடியா வந்துச்சு. 220 வியூ 48 மணி நேரத்தில், லைஃப் டைமில் பாருங்கள் 519 போயிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டார்டிங்கில் போட்டப்போ மார்ச் 16 எனக்கு வெறும் 43 வியூ தான் போச்சு. அடுத்து நான் அந்த வீடியோ தம்ப்நெயில் மாற்றினப்போ எனக்கு எவ்வளோ வியூஸ் போச்சுன்றது காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு கரெக்டாக அந்த வீடியோ தமிழில் மாத்திரப்ப 64 வியூஸ் போச்சு. அன்றைக்கி நைட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு அடுத்த நாள் காத்திலேயே பார்த்து 81 வியூ கிடச்சிருக்கு பாருங்கள். அடுத்த நாள் அதாவது 48 மணி நேரத்தில் 81 வியூ மட்டும், தனியாக ஒரு 60 வியூ ஒரு, மொத்தம் 545 வியூஸ் கிடச்சிருக்கு எனக்கு. டேட்டும் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த தமிழில் மாற்றினதுக்கப்புறம் நான் வந்தனால இதே தமிழில் தான் இருக்குது. அந்த தமிழில் நான் வந்து பிஃபோர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிஃபோர் தமிழிலும் ஆஃப்டர் தமிழிலும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸ்டார்டிங்லேயே, அதை பார்த்துங்க. டேட்டும் பார்த்துங்க, 7/20/20 7ஆம் மாதம் 2020 மாதிரி. இதுதான் நண்பர்களே, இப்போ பார்த்துக்கோங்க, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், டைட்டில் தம்ப்நெயில் டேக் மூணையும், மெட்டடேட்டா மூணையும் வந்து நம்ம மாற்றினா மட்டும்தான் நமக்கு வியூஸ் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நான் டைட்டிலில் கொஞ்சம் கூட கரெக்ஷன் பண்ணல எனக்கு தெரிஞ்சு, நம்ம டேகையும் நான் மாற்றலை, ஏன்னா டேக்லாம் வந்து எப்பயுமே நான் ஃபில் பண்ணிடுவேன், 500 வார்த்தைகள் போடலாம்னு 500 ஃபில் பண்ணிடுவேன். தம்ப்நெயில் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வச்சு அப்டேட் பண்ணி விட்டேன். மேபி டேகில் வந்து தமிழ் வல்லுவன்குரு ஸ்பேஸ் விட்டு போட்டிருந்தது, நான் ஸ்பேஸ் விடாமல் போட்டு கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணணுன்றதுக்காக அவர் பேர் ஜிஆர் கார்த்திக் ஸ்பேஸ் விட்டு எழுதியிருப்பேன்,
தமிழ்லேருந்து இங்கிலீஷ் மாதிரி இவ்வளோ தான் பண்ணேன், பெருசாக ஒன்றுமே பண்ணலை. டாக்ஸ் செக்ஷன்லாம் மாற்றி எழுதலை, அதே இதை கரெக்ஷன் பண்ண அவ்வளோதான். மற்றபடி தமிழுக்கு மட்டுமே எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் தமிழில் இப்படி மாற்றி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. மேலும் அடுத்த வீடியோவில் சூப்பரான கண்டென்ட்டோட நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வர வீடியோஸை சந்தோஷமாக பாருங்கள்.